திருநெல்வேலி சங்கர் நகர் ஜெயந்திரா பள்ளியில் உலக நன்மைக்காக விஷ்ணு சஹஸ்ரநாம லட்சார்ச்சனை நடைபெற்றது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் என அழைக்கப்படும் பகுதி மகாபாரதத்தில் பீஷ்ம பிதாமகர் யதிஷ்டரருக்கு போர்க்களத்தில் போதித்த 1000 திருமாலின் நாமங்கள் கொண்ட ஒரு அத்தியாயம். இது இந்து சமய பழங்கால நூல்களுக்குள் தலை சிறந்த இறை வணக்கமாக இன்றும் புழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறந்த அனுசாசனமாக விஷ்ணு சஹஸ்ரநாமம் இடம்பெறுகிறது. இதில் பீஷ்மர் விஷ்ணுவின் பெயர்களை தியானித்தும் துதித்தும் வணங்கியும் ஒருவன் செய்வதால் எல்லாவித துக்கங்களையும் கடந்து விடுவான் என சொல்லி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்கிறார். ஆண்டவனுடைய ஆனந்த கல்யாண குணங்களை, அதாவது அவனுடைய எல்லையற்ற நற்குறி செறிந்த இயற்பண்புகளை பற்பல விதமாக எடுத்துரைத்து கழிப்பதே சஹஸ்ரநாமத்திலுள்ள 1008 பெயர்களை கொண்ட தோத்திரம். இத்தகைய பெருமை வாய்ந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் சங்கர் நகர் ஜெயந்திரா பள்ளியில் காஞ்சி காமோடி பீடமும் பள்ளி நிர்வாகமும் கடந்த கார்த்திகை மாதம் முதல் தேதியில் ஆரம்பிக்கப்பட்டு தை முதல் நாள் லட்சம் முறை பாராயணம் என்ற முறையில் ஏற்பாடு செய்து நடைபெற்று வருகிறது. கடந்த 2004 ஆரம்பிக்கப்பட்டு 18 வருடங்களாக இந்நிகழ்வு நடைபெற்று வருகின்றது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் 1008 பெயர்களையும் ஒவ்வொன்றாக ஓம் சேர்த்து இறுதியில் நம என்று சொல்லையும் சேர்த்து ஆண்டவன் காலடியில் மலர்களால் அர்ச்சிப்பது ஒரு வழிபாடாக உள்ளது. இவ்விதம் அர்ச்சிப்பது ஒரு சஹஸ்ரநாம அர்ச்சனை எனப்படும். இவ்வித கூட்டாக பல நபர்கள் சேர்ந்து 100 சஹஸ்ரநாம அர்ச்சனை செய்து முடித்தால் அது லட்சார்ச்சனை வழிபாடாகும். தினமும் மாலையில் நடத்தப்படும் இந்த பாராயணம் 100 நபர்களால் 100 சஹஸ்ரநாம அர்ச்சனை செய்து லட்சார்ச்சனை வழிபாடு நடைபெற்றது. லட்சுமிக்கு அது பெரிய இது இல்லையா, கஷ்டப்பட்டு போ.